And hi students, welcome to our channel. So, what are we going to talk about today? So, an emergency situation. So, I can't go to this video, but I'm going to go to recruitment. So, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். இன்னும் நிறைய பேர் வந்து இதை புதுசாக நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய மகிழ்வித்த மகிழ்ச்சியும் நிறைய பசங்களுக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஃபுல் டைம் ஜாபாக இருக்கலாம், பார்ட் டைம் ஜாபாக இருக்கலாம், எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஜாப் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் க்ரியேட் பண்ணதான். டெய்லி நிறைய ஜாப் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஜாப் பற்றி வீடியோ போட முடியல அப்படின்னா அதில் வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பேன், அட்வர்டைஸ்மெண்ட் இமேஜஸ் தான் போட முடியும். ஸோ அதில் முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக வித்தின் நீங்கள் ஜாயின் பண்ணி வித்தின் ஒரு 1 or 2 months உங்களுக்கான நல்ல ஜாப்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி தர முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஜாப் தான், டெலிகாலர் ஜாப். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நம்மளுடைய சேனல்லையும் இதுக்கு முன்னாடி டெலிகாலர் ஜாப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஜாபோட நேச்சர் தான், அதே ஜாப் தான். நம்ம போனதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சேனலில் 25 பேர் செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தோம். அந்த 25 பேருக்கும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மந்த்லி 5000 சேலரினு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஈவினிங் வந்து அதாவது அவங்க சொல்லிடுவாங்க, ஒரு லிமிடேஷன் ஆஃப் நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணி பேசணும். அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி அனுப்பின 25 பேருக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒர்க்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சேலரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய அலவன்சஸ், நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா டீம் லீடர் முதற்கொண்டு வீட்லேருந்தே ஒர்க் பண்ணலாம், நல்லா 10,000 கிட்ட ஏர்னிங்ஸ் வாங்க முடியும். ஜாயின் பண்ணும்போது 5000னாலும் நாங்கள் ஒர்க் பண்ணுற, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல சேலரி வீட்லேருந்தே வாங்கலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஏற்கனவே செலக்ட் பண்ணி அனுப்புன நம்மளுடைய மகிழ்வித்த மகிழ் டீம் பசங்க நல்லா ஒர்க் பண்ணதுனால இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது 2 jobs வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா, சூர்யா சிட் ஃபண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், அதாவது கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஆஃபீஸ்க்கு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஜாப், தட் இஸ் டெலிகால ஜாப், ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜாபுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 25 பேர் செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை வேகன்சினா 15 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு 15 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அந்த 15 பேரும் என்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்குங்களா, வீட்லேயே இருக்கணும். ஸோ வீட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான், ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், சிம் கார்டு அவங்க கொடுத்துருவாங்க. சிம் கார்டு வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா அவங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் கால் பண்ணணும், அவ்வளோதான். யாருக்கு ஃபோன் பண்ணுங்கிற டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க, என்ன பண்ணணும்னு கொடுத்துருவாங்க. ஸோ வீட்லேருந்து ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணும்போது எப்படி காண்டாக்ட் பண்ணால், உங்களுடைய ஆதார் கார்டு அனுப்பணும், உங்களுடைய ரெசியூம் அனுப்பணும், ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கணும். நீங்கள் யார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏன் இந்த ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நான் செலக்ட் பண்ணி நான் அனுப்புவேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் 2 jobs இருக்குது. அதாவது நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஜாப் இருக்குது, இன்னொன்று பிரான்ச் இன்சார்ஜ். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு 3 months ட்ரைனிங். ஸோ முதல் 3 மாதம் ட்ரைனிங் பீரியட், ட்ரைனிங் பீரியடில் 10,000 ரூபா சேலரி, பெட்ரோல் அலவன்ஸ், இன்சென்டிவ் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 மாதத்துக்கப்புறம் உங்களோட சேலரி என்ன இருக்குனா 15,000 இருக்கும். பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, இன்சென்டிவ் கொடுத்துருவாங்க. இதே பிரான்ச் இன்சார்ஜ், பிரான்ச் இன்சார்ஜ்னா அந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவும் சரி, பிரான்ச் இன்சார்ஜும் சரி, அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் 5,000 சேலரி, அதுக்கப்புறம் 8,000 சேலரி கொடுப்பாங்க. ஸோ இது எங்கெங்கே இடத்துல இருக்குது, எங்கள் ஊர்லேயே இருக்கா இது அப்படின்னு கேட்டால், எந்தெந்த லொக்கேஷனை நான் இப்போ டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர், பாபநாசம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், ஜெயங்கொண்டம், வடலூர், கடலூர், காட்டுமன்னர் கோயில், விருத்தாச்சலம், பன்ருட்டி, நாகப்பட்டினம், காரைக்கால், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, கோயம்புத்தூர். இந்த இடத்துலலாம் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் 3 வேகன்சி வேணும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 3 பேர் வேணும். ஸோ ஒரு 50 பேர்கிட்ட 60 பேர்கிட்ட நமக்கு ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க. பிரான்ச் இன்சார்ஜுக்கு ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 2 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ டிகிரி முடிச்சு எல்லோரும் அப்ளை பண்ணலாம். டெலிகாலர் ஜாப் ஜஸ்ட் 15 வேகன்சி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக உங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஜாப் போங்க. இதே மாதிரி நிறைய ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் 1 by 1 அனுப்ப போகிறேன். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ஆப்டாக இல்லைனாலும் அடுத்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே.